ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. ஐபிஎல் மெகா ஏலம் வரும் 12 மற்றும் 13 தேதி பெங்களூருவில் நடைபெறுகிறது. இதில் 1214 வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்க தங்களது பெயர்களை பதிவு செய்தனர். இதில் இறுதிப்பட்டியலில் 590 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 228 வீரர்கள் சர்வதேச போட்டியில் விளையாடியவர்கள், 355 வீரர்கள் உள்ளூர் போட்டிகளில் விளையாடியவர்கள். இதில் 370 வீரர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள், 220 வீரர்கள் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள். அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வீரர்கள் பட்டியலில் 48 வீரர்களும், 1.5 கோடி பட்டியலில் 20 வீரர்களும், 1 கோடி பட்டியலில் 34 வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர். ஏலத்தில் முதல் வீரராக அஸ்வின் பெயர்தான் வரவுள்ளது. இதனால் முதல் வீரராக அஸ்வினை பெற அணிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவும். முதல் பட்டியலில் வேகப்பந்து வீச்சாளர் ட்ரென்ட் போல்ட், பேட் கமின்ஸ், தென்னாப்பிரிக்கா வீரர்கள் குயின்டன் டிகாக், டியூப்ளிசிஸ், ஸ்ரேயஸ் அயர், ரபாடா, டேவிட் வார்னர் ஆகியோரின் பெயர்தான் ஏலத்தில் முதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. மெகா ஏலத்தில் 2வது பட்டியலில் பேட்ஸ்மேன்கள் இடம்பெற்றுள்ளனர். ஹெட்மயர் அவர் அடிப்படை விலையை 1.5 கோடியாக நிர்ணயித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா வீரர் டேவிட் மில்லர் தனது அடிப்படை விலையை 1 கோடி ரூபாயாக நிர்ணயித்துள்ளார். படிக்கல் 2 கோடி ரூபாயாகவும், மனேஷ் பாண்டே 1 கோடி ரூபாயாகவும், ராபின் உத்தப்பா, சுரேஷ் ரெய்னா, ஜெசன் ராய், ஸ்டீவன் ஸ்மித் ஆகியோர் தங்களது அடிப்படை விலையை 2 கோடி ரூபாயாக நிர்ணயித்துள்ளனர். மேகாலயத்தில் 3வது பட்டியல் ஆல்ரவுண்டர்கள் இடம்பெற்றுள்ளனர். சகிபுல் ஹசன், சிஎஸ்கே வீரர் பிராவோ தங்களது அடிப்படை விலையாக 2 கோடி ரூபாயை நிர்ணயித்துள்ளனர். இதில் இலங்கை வீரர் அசரங்கா 1 கோடி ரூபாயாகவும், மேற்கிந்திய தீவுகள் ஆல்ரவுண்டர் ஹோல்டர் தனது அடிப்படை விலையை 1.5 கோடி ரூபாயாகவும் நிர்ணயித்துள்ளனர். குணல் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷல் பட்டேல் தங்களது விலையை 2 கோடி ரூபாயாக நிர்ணயித்துள்ளனர். நிதிஷ் ராணா தனது விலையை 1 கோடி ரூபாயாக நிர்ணயித்துள்ளார். இந்த ஏலத்தில் அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய வீரர்கள் 47 பேரும், மேற்கிந்திய தீவுகள் வீரர்கள் 34 பேரும், தென்னாப்பிரிக்கா வீரர்கள் 33 பேரும், இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து தலா 24 வீரர்களும், இலங்கையில் இருந்து 23 வீரர்களும், ஆப்கானிஸ்தானில் இருந்து 17 வீரர்களும், வங்கதேசத்தில் இருந்து 5 வீரர்களும், நேபாள், ஜிம்பாவே, அமெரிக்காவில் இருந்து தலா 1 வீரரும் ஏலத்தில் பங்கேற்க உள்ளனர்.